சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன வேட்டி எல்லாம் மாறிடுச்சு? அதாவது மூன்று முறை முதல்வராக இருந்தவர் தமிழகத்தில், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சுட்டி காட்டப்பட்டு இந்த அதிமுகவுடைய சரித்திர வரலாற்றில் இடம் பிடித்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே வந்து வேட்டி கட்டாமல் இருக்கும்போது, ஒரு கரவேட்டி கட்டாமல் இருக்கும்போது, அது நம்ம அந்த கரவேட்டியை கட்டிக்கிட்டு அண்ணன் முன்னாடி போகிறதுக்கோ மக்கள் மத்தியில் போகிறதுக்கோ அது எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு கூச்சமாக இருந்தது. ஏன்னா அவர் தலைவர், இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இலங்கை தமிழர்களுக்காக கருப்பு சட்டை போட்டார், தொண்டரெல்லாம் கருப்பு சட்டை போட்டோம். மாவட்டத்தில் ஒருத்தர் கல்யாணம் வீட்டு, அவனுக்கு கல்யாணம், கல்யாணத்துக்கு கருப்பு சட்டை போட்டு தான் உட்கார்ந்தான். என் தலைவன் வந்து கருப்பு சட்டை போட்டா நானும் கருப்பு சட்டை தான் போடுவேன்னு. அவனுடைய கல்யாணத்துக்கு கொட்டாரம் பேரூராட்சி, இது மறக்க முடியாத ஒரு தீவிரவாதி கட்சி, கல்யாணத்துக்கு வந்து கருப்பு சட்டை போட்டுட்டு உட்கார்ந்துருந்த பையன். அப்படி ஒரு வெறி கொண்டு இருந்தவங்க நாங்கள். ரெண்டாவது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தனக்கு நேர்ந்த ஒரு அவமானத்தை எடுத்து உரைச்சிட்டு, இனி இந்த சட்டமன்றத்துக்கு நான் வந்தால் முதலமைச்சராக தான் வருவேன் ஒரு சபதம் எடுத்து வெளியில் போய் 91 முதல்வர் அமைச்சராக வந்தாங்க. என்றைக்கு அவங்களுடைய செயல் இழுக்கப்பட்டதும் முடி பிடிக்கப்பட்டதுங்கும் போதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட அமரர் வாகனத்திலிருந்து அவங்க உதாசீனப்படுத்தி தள்ளும் போதும் ஒரு வீறு கொண்டு எழும்பி வந்தாங்க. அதுபோல் ஒரு நீதிமன்றத்தால், நீதிமன்ற தீர்ப்பால் அண்ணன் அவர்களோட லெட்ரு பேடையும் கொடியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடியோட கீழ்த்தரமான செயல்பாடு. அதாவது ஒரு அரசியலில், புரட்சி தலைவர் காலத்துலேயும் சரி, புரட்சி தலைவி அம்மா காலத்துலேயும் சரி, இரண்டு பேர் போராடியிருக்காங்க, எடுத்திருக்காங்க, நடந்திருக்கு. யாருமே கொடி பிடிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, தலைவரும் சொல்லலை, அம்மாவும் சொல்லலை. ஒரு கீழ்த்தரமான, அதாவது ஒரு தலைவனாக ஏற்றுக்கிறது கூடிய ஒரு தகுதி தராப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போட்டு, அந்த வழக்கில் ஒரு அண்ணனுக்கு இடைக்கால தடை வருது. அவர் அந்த கரவெட்டி கூட கட்டாமல் நிற்கும்போது, ஒரு தொண்டனாக எனக்கு அண்ணன் முன்னாடியும் சரி, அண்ணனே கெட்டலை, நம்ம ஏற்றுக்கிட்ட தலைவர் தான், மூணாம் கட்ட தலைவர் அவர், அவரே கெட்டலை, நான் ஏன் கெட்டணுங்கிற ஒரு உணர்வில் நான் ஒரு கழிஞ்ச ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அண்ணன் அவர்களை சந்திச்சுட்டு அண்ணன்கிட்டே நேரடியாக சொல்லிட்டேன். அப்போ கூட அண்ணன் சொன்னார், இல்லைங்கன்னாரு, இல்லைண்ணே, நாங்கள் புரட்சி தலைவரை மதித்தது உண்மையானால், புரட்சி தலைவி அம்மா அவர்களை மதித்த உண்மையானால், உங்களுக்கு உங்களை நாங்கள் தலைவராக மதிக்கிறோம், அதனால் கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் என்றைக்கு கரவெட்டி கட்டுறீங்களோ அன்றைக்கி தான் நான் இனிமேல் கரவெட்டி கட்டுவேன்னு சொல்லி அன்னையிலேருந்து மாற்றிட்டேன். சரி, நீங்கள் தலைப்பு, அதாவது கரவெட்டி வந்து கெட்டுறது வந்து ஒரு, அதாவது நீதிமன்றம் எதுவும் கரவெட்டி சொல்லலை, எப்படி சொல்லுவாங்கன்னா கரவெட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கரவெட்டி கெட்டாதனால இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டித்தொட்டி கிராமங்கள் அத்தனை இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமியோட முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் நாங்களும் அதுமாதிரி எடப்பாடி பழனிசாமியோட துரோக அந்த முகத்திரையை கிழிக்கணும்னா, எங்களை போல் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் என்னைக்கு இனிமேல் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கரவெட்டி கெட்டுறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம வந்து கரவெட்டி கெட்டணும்னு ஒரு முடிவு எடுத்து, அத்தனை பேரும் கரவெட்டி கெட்டாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கணும். இது வந்து நீதிமன்றத்தில் தெரியணும். புரட்சி தலைவர் வகுத்த விதியை பாருங்கள், அந்த விதியை பார்த்து ஒரு தீர்ப்பு வழங்குங்க. ஒரு கொடியவனுக்கு கையில் கட்சி பெயரக்கூடாதுங்கிறதுல ஒரு குரல் கொடுத்து இது பண்ணுறோம், அதுதான் உண்மை. அதுக்காக முதல் குரலாக எங்கள் அண்ணனுக்காக நான் கரவெட்டி கட்ட மாட்டேன்னு ஒரு குரல் கொடுத்துருக்கேன். இந்த கொடநாடு கொலைக்கொள்ளை வழக்கு அந்த விசாரணைக்கு அந்த சாட்சியத்திற்காக எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக விளக்கு கேட்டிருந்தார். காலில் காயம், பாதுகாப்பு குறைபாடு, அது அந்த அச்சுறுத்தல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக விளக்கு கேட்டிருந்தோம். நீதிபதிகள் முடியவே முடியாது, நேரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? நல்ல நீதிபதி, நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கிறாருங்கிறத தான் பார்க்குறோம். தீர்ப்பு வந்து, ஆமாம் சார், இவர் என்ன அமெரிக்கா ஜனாதிபதியா? அமெரிக்கா ஜனாதிபதியை கூண்டில் ஏற்றி வைக்கலாம், கேள்வி கேட்கணும்னு நினச்சா. நீ தானையா போட்டிருக்க மான்ஸ்டேடு வழக்குன்னு சொல்லி, நீ தானையா போட்டிருக்க, நீயே வரமாட்டேன்னு சொன்னால் இவர் வீக்லி இன்டர்ஸ் இந்த மாதிரி பெரிய ராஜ பரம்பரையா, 4 ஆண்டு காலத்துக்கு முன்னால் கூவத்தூரில் கொண்டு வந்து விட்டு
ஒரு காசு கொடுத்து வாங்கின முதல்வர் பதவியை வச்சுக்கிட்டு நீ ஆடுற ஆட்டத்துக்கு நீதிமன்றத்துக்கு போக முடியாது. நீதிமன்றத்திலேருந்து தீர்ப்பு மட்டும் இவர் வந்தால் ஏற்றுக்கிடுவாரா, நீதிமன்றத்துக்கு வாசல் இல்லை. இன்னும் பல நீதிமன்றங்கள் இப்போ போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ தான் முத படி வச்சுருக்காரு, இன்னும் நிறைய படிகளில் போக வேண்டி வரும். அடுத்தடுத்தால போவார், அடுத்தடுத்தால வழக்குகள் வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தொண்டனுடைய கொடியை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஒரு கட்சியை அபகரிக்கணும்னு நினைக்கும் போது அவன் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழ முடியாது சார். ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டனுக்குரிய கட்சி. அந்த தொண்டனுடைய சாபம் இந்த இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வம்சமாக வந்துடும். அது இங்கே நல்லா புரிஞ்சிருங்க. சாதாரண பாவம் கிடையாது. ஒரு இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வந்து நீங்கள் வேட்டி கட்டக்கூடாது, கொடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன நீதிமன்ற தீர்ப்புகளை வச்சு வாங்கினாலும் அந்த மக்கள் மனசில் இருக்கு பாருங்கள், ஒரு ஆதங்கம், தொண்டர்கள் மனசில் இருக்க ஒரு ஆதங்கம். இது வந்து எடப்பாடி பழனிசாமி அழிவை நோக்கி தான் போகும். அந்த சாபம் அங்க பெரிய சாபத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டுருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ்ன்னா அப்படியே கண் கலங்கி ஒரு நிமிஷம் சிந்திக்கும் போது இந்த ஆளுடைய பெரிய சாபம் கெட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இதில் யாரெல்லாம் அழிவை தேடி போக போகிறாங்கன்னு நீங்கள் கண்கூடால் பாருங்கள். நாங்கள் பார்த்துருக்கோம், தலைவர் காலத்துலேருந்தே பார்த்துருக்கோம். தலைவருக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணணும்னு நினச்சாங்களோ காணாமல் போனாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணணும்னு நினச்சாங்களோ காணாமல் போனாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ காணாமல் போனதெல்லாம் சரித்திரத்தில் இருக்குது. நம்ம இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதில் அந்த வரிசையில் எடப்பாடி பழனிசாமியும் வராரு, அவ்வளோதான். அதனால் கூடிய சீக்கிரம் அதனுடைய பிரதிபலனை நடக்கும். இது நீதிமன்றத்தில் முதப்படி தான் ஏறி இருக்கார். இன்னும் நிறைய படிகள் ஏற வேண்டி இருக்குது. கொடநாடு கொலை வந்து நீ தான் போட்ட. இது வந்து நம்ம வந்து மான நஷ்டீடு வழக்கு நீ ஏன் இப்போ முதுகில் புண்ணு இல்லைதான் பயப்படாமல் நீ நீதிமன்றத்துக்கு போனேன், காலில் புண்ணுங்கிற, ராயபுரத்தில் போய் நின்று நலத்திட்ட உதவி கொடுக்குற, சேலத்தில் கவுண்டர் சமுதாயத்துடைய ஒரு ஜாதி சங்கத்துக்கு அங்கே போய் நின்று பண்ணுற, பொதுக்குழு கூட்டுற, அப்போல்லாம் காலில் புண்ணு இல்லையா? யார் காதில் பூ சுத்துற? நீதிபதிகள் காது இல்லையா? அதான் நீதிபதி கரெக்டாக சொல்கிறார். பூ சுத்துறக்கா நீதிபதி கேட்காம இருந்திருக்கலாம், ஏதாவது அவருக்கு வேண்ட நீதிபதி கொடுத்துருக்கலாம். கரெக்டான நீதிபதிகள் இன்றைக்கி நீதியரசர்கள்லாம் விழித்து கொண்டார்கள். நிறைய விஷயங்களை பார்த்து விழித்து கொண்டு இருக்கிற காலகட்டங்களும் இருக்குது. இனியுள்ள அதாவது இன்னும் தீர்ப்புகள்லாம் இன்னும் திருத்தப்படலாம். படும்போது எடப்பாடி பழனிசாமி இதை ரொம்ப படுவார். எடப்பாடி பழனிசாமி உண்மையான காரணத்தை சொல்கிறாரு, வேறு எதுவும் தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு காலில் புண்ணுங்கிறாரு, அடுத்தால சொல்லுவார் கையில் புண்ணுன்னு சொல்லுவார், அடுத்தால வாயில் புண்ணுன்னு சொல்லுவார். அதெல்லாம் நீதியரசர்கள் கேட்க முடியுமா? நம்ம பார்க்கலையா? அட்டாக் வந்தவரே கூட்டிகிட்டு போய் இன்னும் சிறைச்சாலையை விட்டு வரலை. மூணு பிளாக்கு நாலு பிளாக்குன்னு சொன்னவரே நீதிமன்றம் இன்னும் வெளியே விடாமல் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எத்தனை பிளாக் வரும் யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். ஒரு பிரச்சனைக்கு அதாவது அது ஒரு அவர் அமைச்சராக இருக்கார், அவருடைய ஒரு குடுக்கல் வாங்கல் ஏதோ ஒரு பிரச்சனை, அது அம்மா காலத்திலேயே போட்ட வழக்குகள், அதுக்கே இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு உண்மையிலேயே பிளாக்கு எல்லாமே இருந்து பல பல பிரச்சனைகள்லாம் இருந்த பிறவுமே நீதிமன்றங்கள் கொடுக்கல. அப்போ எடப்பாடிக்கு எத்தனை பிளாக் வரும் நினச்சி பாருங்க. இப்போ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு, இந்த கட்சியை அபகரித்து வச்சுருக்காரு இந்த இயக்கம். இன்றைக்கி நீங்கள் உண்மையிலே சார், இன்றைக்கி நீங்கள் வந்து சென்னையில் ஒரு சென்னையில் இந்த ஒரு மழை வெள்ளத்துக்கு பிறகு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க, ஏன்னா சென்னையில் இருக்கிற மக்களுடைய தொப்புள் குடி உறவு தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. யாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கவன் சென்னையில் இருக்க வந்து புழைக்க வந்தவனாக தான் இருப்பான், மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க எல்லாமே. ஏன்னா இங்கே இருக்கிற பையனுடைய அப்பா அம்மா ஊரில் இருப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், மகனை கட்டி கொடுத்துருப்பாங்க, மகளை கட்டி கொடுத்துருப்பாங்க, இப்படி ஒரு வந்த உறவுகளோட வேலைகள் பார்த்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் சென்னையை பொறுத்த வரைக்கும் தலைநகரம். இந்த இடத்துல ஒரு வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு அதில் நிறைய பேர் இது பண்ணும்போது இன்றைக்கி திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குது, அதிருப்தி அளவீசது. அப்போ இந்த தமிழ்நாடு முழுக்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவில் நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சிங்கன்னா நாளைக்கு அதிமுக தான் ஆட்சிக்கு வருங்கிறது மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. அப்போ இதை கூட தெரியாத எடப்பாடி பழனிசாமி தான் தோண்டித்தனமாக இந்த மாதிரி ஒரு கட்சியை பிரித்து வச்சுருக்கும் போது எவ்வளோ பெரிய பாவம்.
இது எவ்வளோ பெரிய பாவத்துக்கு ஒரு பாவ செயல். ஒரு தொண்டனை நீ வாழ்ந்துட்டையா, நீ முதல்வராக இருந்துட்ட, நீ அமைச்சராக இருந்துட்ட, கோடி கோடியாக சம்பாதிச்சுட்ட, உன் குடும்பத்துக்கு நீ என்னென்ன செஞ்சியோ செஞ்சு வச்சுட்ட, உன்னை சார்ந்திருக்கிற 10 மந்திரிகளும் சம்பாதிச்சு கோடி கோடியாக சம்பாதிச்சுட்ட, உங்ககிட்ட இருக்கிற பணத்தினால நீ இன்றைக்கி கட்சியாக போயிருக்க, பணம் இல்லைன்னா உன் மேலே என்ன பற்றுதல் பாசுதல் எல்லாம் இருக்காங்களா, நீ என்ன புரட்சித்தலைவர் எம்ஜிஆரா இல்லை புரட்சி தலைவி அம்மாவா, உன்னை வசீகர முகத்தை பார்த்து உன் பின்னாடி வந்து நிற்கிறதுக்கு பணம், உங்ககிட்ட இருக்கிற பணத்தால் 10 பேர் நிற்கிறான். அதே பணம் இன்னொருத்தன் கொடுத்தா ஒன்றை தூக்கி போட்டுட்டு அவன் முன்னாடி போகிறதுக்கும் 10 பேர் நிற்பான். இதை புரிஞ்சுக்கிட்டா பழனிசாமி இந்த மாபெரும் இயக்கம் இந்த இயக்கத்தால் வளர்ந்தவர் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீ அதிமுக தொண்டனாக இருந்தவர், அதிமுக காரணம் எம்எல்ஏ ஆனவர், அதிமுக காரணம் தான் நீ அமைச்சரானவர், நீ மாற்று இடத்துக்கு போனவர் இல்லை, நான் மதிக்கிறேன். ஆனால் எதிர்காலத்து எதிர்கால இளைஞர்களின் நலன் கருதி நீ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாரு பழனிசாமி. தன்னுடைய ஒரு சுயநல இன்ப சுயநலத்துக்காக தன்னுடைய முடியாது, நீ என்னதான் குட்டி காரணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் இனி முதல்வராக வர முடியாது, ஜெயிக்க முடியாது. எப்படி அன்னைக்கு எப்படி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தீய சக்தி கருணாநிதின்னு சொல்லி தன்னை வந்து தூக்கி போட்டார் திமுகலேருந்து ஆங்கிறத ஒரு ஒரு எப்படி, அதாவது புரட்சித்தலைவருடைய வேதனைகளை வந்து மக்கள் மத்தியில் கொட்டினாரோ அதனுடைய பிரதிபலன் கருணாநிதியால் 10 காலம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் முறை அவர் அரியணை ஏற முடியலை. அதுபோல் நீ நம்பி கெடுத்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அவர்களின் கரத்தை பற்றி 4 காலம் நீ முதல்வர் பதவியில் இருந்து சுகத்தை அறிவித்து நான் தான் முதல்வர்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ்ன்னு சொல்லி அவருடைய இதை பண்ணி உன்னை நம்பி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்து நீ அத்தனையும் சம்பாதிச்சு உன் சகாக்கள் கூடால இருந்து இன்னைக்கு ஓபிஎஸ் அண்ணனை தூக்கி போட்டால் மீண்டும் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மக்கள் மனசில் உருவாகிட்டுருக்காரு. நீ காணாமல் பெறுவ, எங்கே இருக்க எடப்பாடி பழனிசாமின்னு தெரியாது. உன் பேரில் வழக்குகளும் உன் பேரில் இது வரும்போது உன்னை சுற்றி இருக்கிற காக்கா கூட்டங்கள் ஒரு கூட்டம் இருக்காது. வேறு எங்கே உணவு கிடைக்குதோ அங்கே பிரிஞ்சிருவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டால் பழனிசாமி புத்திசாலி. இப்போ கூட சொல்கிறேன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு இணைஞ்சு செயல்பட்டு நாளைய அதிமுக உருவாக்கணும், தலைமை மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தலைமையேற்று வழிநடத்தினா மட்டும்தான் நடக்குமா ஒழிய, இல்லை இந்த இயக்கத்தை முடியாது. பதவி வெறி கொண்டு அலையக்கூடாது. அதாவது பதவி வெறி பழனிசாமின்னு சொல்கிற ரேஞ்சுக்கு மக்கள் மத்தியில் நீ இன்றைக்கி பட்டம் வாங்கிட்டுருக்கார். அதனால் அதை மாற்றணும், அதிலிருந்து அவர் வந்து வெளியே வரணும். அதுதான் வந்து தொண்டர்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை. கொடநாடு கொலைக்கொள்ளை வழக்கு, அந்த உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், ஆட்சிக்கு வந்ததும் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்திலலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் 2.5 காலம் ஆயிடுச்சு, இன்னும் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்ட மாதிரி தெரியலான்றாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான் சார், அவர் வந்து அவருக்கு தெரியும், தெரியாமல் இருக்காது, முதல்வராக இருக்கிறாரு, அவர் வந்து இன்னும் கண்டுபிடிக்காமல் அவரோட உளவுத்துறைகள் எல்லாம் என்னென்ன நடந்திருக்கு. ஆனால் இவங்க நிறைய தடயங்களை அளிச்சிருக்காங்க, அந்த தடயங்கள் எல்லாம் சில மீட்டு எடுத்து கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. இவருக்கு தான் நீதிமன்றம் அங்கங்கே போய் நீதிமன்றத்தில் போய் முறையிட்டுக்கிட்டே இருக்கார்ல. ஆனால் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் விரைவில் பண்ணினா தான் இந்த பார்லிமெண்ட் ஓட்டில் மக்கள் அவரை கொஞ்சமாவது நம்புவாங்க, இல்லைனா எல்லா தொகுதியிலையும் திமுக தோற்று போயிடும். நல்லா புரிஞ்சிடும், ஏன்னா இவங்க மேலே உள்ள வெறுப்பில் அதிமுக தொண்டனே ஒரு கால திமுக ஓட்டு போட்டிருப்போம். ஏன்னா அம்மா மேலே பாசத்தில் கொடநாடு கொள்ளையை கண்டுபிடிக்கிறேன் நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நம்பி கூட அதிமுக போட்டுருவோம். அம்மா மேலே விசுவாசமான உள்ள தொண்டர்களை யாராவது போட்டு கூட நீங்கள் வந்துருக்கலாம் அந்தந்த இடங்களில். ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஓட்டில் எல்லாம் ஜெயிக்கலை, அங்கங்கே சொற்ப ஓட்டுகளில் தான் அங்கங்கே வெற்றி வாய்ப்புகள் ஈட்டப்பட்டது. அது மீண்டும் படுபாலத்துக்கு பேரக்கூடாது, உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் வரணும். நீங்கள் நினச்சிங்கன்னா கொடநாடு கொள்ளை ஒரு முன்னாள் முதல்வருடைய முகாம் என்ன நடந்துன்னு சொல்கிறதுக்கே 2.5 ஆகுது. ஆனால் அவ்வளோ தடயங்களை வளைச்சிட்டிங்களா, என்ன ஆகாது? அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் அவருக்கு விலக்கு கொடுக்கும்போது திமுகவோட அரசு வழக்கறிஞர்கள் யாரும் பேசின மாதிரியா அது தடை செய்யணுமேங்கிறது ஒரு கிளாமை. இப்போ இந்த நீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நீதிமன்றத்தில் அவருக்கு சாதகமாகவே வந்தது. இப்படி சில விஷயங்கள் எல்லாம் மக்கள் மனசில் வருது, அதெல்லாம் தமிழக முதல்வர் கொஞ்சம் கவனிக்கணும். சமீபத்தில் சென்னையில் ஒரு பெருமழை வெள்ளம், விமர்சனம் இருக்குது இந்த அரசு சரியாக கையாளலன்னும்,
இன்னொன்று 2015 ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த முறை இல்லை அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? சார், 2015 இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, 2023 விட 2015 அதிக மழை இல்லைன்னு அன்றைக்கி கூட தொலைக்காட்சியில் போட்டிருந்தாங்க. சார், 2015 விடுங்க, 2016 மழையும் புயலும் வந்து சார், வர்தா புயல், அதை எதிர்கொண்ட தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்னைக்கு முதல்வராக இருக்கும் பொழுது எத்தனை லட்சம் மரங்கள் முறிஞ்சது. அன்றைக்கி நான் சென்னையில் தான் இருந்தேன், இதே அடையார் காந்தி நகரில் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அப்படி அடுத்தடுத்தாலும் மரங்கள் முறிஞ்சு கிடந்தது. பணிகளை எவ்வளோ துரிதமாக பண்ணார் முதல்வர். முதல்வர் களத்தில் இறங்கிட்டார். இவர் இறங்கினார் நான் இல்லைன்னா நான் மறுக்க முடியாது. ஆனால் இவருடைய உடல்நிலை வயது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் கொள்ளணும். அதனால் அவர் வந்து, ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவருடைய 2015 டிசம்பர் 1 வரும்போதும் அப்போ நான் அம்மாவை பார்த்துட்டு கார்டனில் நிற்கிறேன். அம்மாவை வந்து பார்க்கும்போது அந்த வண்டியில் கான்வாயில் வந்துட்டு திரும்பி அப்புறம் வெள்ளை சேத பார்வைகளை பார்க்கும்போது அம்மா வண்டியை மெதுந்து தான் போச்சு. நான் இப்போ கார்டனில் நின்று அம்மா பார்க்குறதுக்கு அந்த டைம்லேயும் மழையோடு தான் வந்து நின்று டிசம்பர் 1 வந்து மாட்டிக்கிட்டோம். 2015 வந்துருப்போது சார், 33 அமைச்சர்களும் ரோட்டில் இருந்தாங்க சார். போட்டில் அமைச்சர்கள் ஏறி உட்கார்ந்த காலம் உண்டு, எம்எல்ஏக்கள் உண்டு, மாவட்ட செயலாளர் உண்டு, தொலைச்சி எடுத்திருப்பாங்க. 4 மந்திரி 5 மந்திரியெல்லாம் உட்காந்துருந்து சரி, பால் தட்டுப்பாடு வந்தா சார்? 2015-16 பால் தட்டுப்பாடு வந்தா? எல்லா இடத்துலையும் பால் சீரமைக்கப்பட்டது, சாப்பாடு கொடுக்கப்பட்டது. நானே கார்டனில் இருக்கிற அத்தனை போலீஸ்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 சாப்பாடு போட்டு தான் கட்டி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தேன் கார்டன் முன்னாடி. அந்த அதாவது எல்லாருமே களத்தில் இறங்கி நின்று அம்மா போகும்போதெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு தான் போனாங்க. அதாவது தொண்டர்கள் இறங்கி வேலை செய்கிறது ஒரு பக்கம், அமைச்சர்கள் இறங்கினா அது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள் நம்பிட்டாங்க. ஏன்னா அவர் முதல்வர் வந்து என்ன சொன்னார்னா, மழை வெள்ளம் சீக்கிரமாக போயிடும், சென்னையில் இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சரும் சொல்லிட்டாரு. மக்கள் நம்பி இருந்துட்டாங்க, இல்லைனா அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிருப்பாங்க. அந்த நம்பிக்கையை ஊட்டினது தமிழக முதல்வரும் சுகாதாரத்துறை அமைச்சரும். அதில் கொஞ்சம் மக்கள் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எல்லாருமே அவங்கள நம்பிட்டாங்க. அந்த நம்பிக்கை இப்போ வந்து திமுக இழந்துருச்சு. மக்கள் மத்தியில் சொன்ன நம்பிக்கை வந்து இல்லை. அது வர தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும், கண்டிப்பாக பிரதிபலிக்கும். ஆனால் அது வந்து அவர் கொஞ்சம் கவனக்குறவுகளை விட்டதுனால துரிதமான செயல்பாடுகள் தண்ணி வடியெல்லாம் எல்லாம் செய்யலாம். சிக்கிற அந்த காலகட்டத்தில் பால் இல்லை, தண்ணி குடிக்க தண்ணி இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து இப்போ அமைச்சரும் மனிதர் தான், இப்போ எம்எல்ஏ மனிதர் தான், அவங்க வீட்லேயும் தண்ணி சூழ்ந்து நிற்கலாம். ஆனால் முன்னேற்பாடு இல்லை, அது கண்டிக்கத்தக்கதானே. பேரிடர் காலத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என் வீட்லேயும் தண்ணி நிற்கும், உங்கள் வீட்லேயும் தண்ணி நிற்கும். ஆனால் அந்த தண்ணி வந்து நிற்கும் போது நம்ம அந்த போதிய இடத்துல என்ன செய்யணும்? ஒருவேளை தண்ணி வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? எத்தனையோ பால் பாக்கெட்டுகளை பார்த்தோம், கொடுக்க முடியாமல் சீரழிஞ்சு போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வராத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அன்றைக்கெல்லாம் எத்தனையோ பிள்ளைக்கு பால் இல்லைன்னு எல்லா இடமும் ஒரு அழுகுரல் கெட்டது. அதை வந்து சீரமைக்கணும். 1000 நம்ம சொல்லிட்டு போயிடலாம், 1000 விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணலாம். ஆனால் புரட்சி தலைவி அம்மாவோட கம்பேர் பண்ணதுக்கு முடியாது. 2015 நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. 2016 அண்ணன் ஓபிஎஸ் அவரோட இருக்கும்போது வர்தா புயலும் மழையும் சேர்ந்து வந்தது. இன்றைக்கி புயல் வரலை, அதனால் தப்பிச்சிட்டோம். புயல் வந்திருந்தா, இந்த மழையும் புயலும் வந்திருந்தா சென்னை யார் காப்பாற்றுவாங்க? யோசிச்சு பாருங்கள். ஆனால் அன்னைக்கு இந்த மழையும் புயலும் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் களை இறங்கி நின்னாங்க. இதே போல் கடலில் எண்ணெய் மிதந்தது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ணனே போய் நின்று அதுக்கு என்ன யாருன்னு பார்த்து அதுக்கு துரித நடவடிக்கைகளில் செஞ்சாங்க. இத்தனை நாள் இன்னும் 10 ஆயில் எடுக்கிற கண்டிஷனெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் அதை கொஞ்சம் முதல்வர் வந்து தன்னுடைய இலாக்காக்கள் சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாத்தையும் இது பண்ணணும். அதுக்கு முழு காரணமே நிறைய கவுன்சிலர்ஸ் பிரச்சனைகள், மாநகராட்சியோட கவுன்சிலர்ஸு அந்தந்த வார்டு பிரச்சனைகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு முதல்வர் தான் அதை பார்க்கணும். அது முழு பொறுப்பும் முதல்வரோட பொறுப்பு. எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்பட்டார்னு நினைக்கிறீங்க? அவர் எங்கே செயல்பட்டாரா? வந்தார் ஒரு நாள்,
அவர் எங்கேயோ வந்தார், அதே ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னு சொன்னாங்க. ஆர்கே நகரில் ஏதோ கூட்ட நெரிசலில் வந்து நெரிசல்னா தெரியல எனக்கு, வந்தார் கொடுத்தாரு திரும்பி சேலத்துக்கு போயிட்டார். அங்கே போய் அவர் ஓடிவிட்டார். கேட்டால் நாங்கள் ஏன் கொடுக்கணும், அதான் ஆளுங்கட்சி இருக்கேங்கிறது. அப்படி ஒரு ஒரு எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணா தெளிவாக இறங்கி எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருந்தார். எதிர்கட்சியாக நாங்கள் தானே செயல்படுறோம், எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக செயல்படுறாரு, அவர் சீட்டு தானுங்க சண்டை போட்டுட்ருக்காரு. அதாவது எதிர்கட்சியாக எங்களுடைய கருத்தை சொல்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க, மின்சார கட்டணம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. யார் கொடுத்துருக்காரு? எதிர்கட்சி தலைவராட்டும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்தார். முதல்வர் ஏற்றுக்கிட்டார்ல, உடனே அதை பரிசீலனைக்கு உட்பட்டதா? இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இந்த இடத்துல வடிய மக்கள் வடிவில் ஒவ்வொரு எதிர்கட்சி அதான் சார் செய்யும். எதிர்கட்சிங்கிறதே தன்னுடைய ஆளுங்கட்சியோட குறைகளை சொல்லணும். இது ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, நாங்கள் எதிர்கட்சி என்னங்க அவியலாக செய்ய முடியும், நாங்கள் என்ன அவியலாக கிட்ட முடியும், எதிர்கட்சினா எங்களுடைய இதை நாங்கள் சொல்ல தானே செய்வோம்ங்கிறத திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதே சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அதை வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திறம்பட செஞ்சிட்ருக்கார். நீங்கள் பாருங்கள், எல்லா இடமும் கொடுத்தார். இங்கே ஆர்கே நகர், திருவெற்றியூர், அப்புறம் நீங்கள் அந்த குளத்தூர், அப்புறம் நிறைய நீங்கள் மடிப்பாக்கம் அங்கெல்லாம் போய் எல்லா இடமும் வேளச்சேரியெல்லாம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் பத்திரிகைகளும் ஊடகங்களும் அதை மறைக்கப்பட்டது, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவரை எடப்பாடி பழனிசாமி வாராருன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டினதெல்லாம் அங்கே காட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுக்கணுமா? கேவலமாக இல்லை, அந்த பொருளை கூட ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமியோட படம் அதை ஒட்டு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் ஜெயக்குமார் படம் பெருசாக போட்டு அவர் ஒட்டி கொடுக்குறாரு. எடப்பாடி சின்னதாக போயிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் பாருங்கள். யார் படத்தை போடணும்னா, இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தால் அம்மாவோட படம் தான் இருக்கும், மற்றவங்க படமே இருக்காது. இங்கே அப்படி இல்லை, எடப்பாடி கொடுக்கும்போது எடப்பாடியோட படம் ஸ்டிக்கர் இருக்குது. எடப்பாடி கொடுத்து முடித்த உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற ஜெயக்குமார் படம் பெருசாக இருக்கும். அது மாதிரி பாருங்கள், முனுசாமி பாருங்கள், அவர் பெரிய படமாக வச்சுருப்பார். எடப்பாடி படம் சின்னதாக போயிடும். அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடையாது சார். அதுதான் அவர் பொண்ணு என்ன தெளிவாக சொல்லிட்டார், அது வெடிக்காமல் இருக்குது. என்றைக்கே ஒரு நாள் வெடிக்கும் போது பாருங்கள், அண்ணன் பொண்ணு என்ன சொன்னது எல்லாம் உண்மையாயிரும் சார். நிறைய விஷயங்களை போயிருந்த முடியும். நன்றி சார். நன்றி.